மிக அழகாக நூலை பற்றி அறிவதை நமது வரலாற்று ஆய்வுகளுக்கு உலகினர் ராஜ்குமாரன் ஒரு வாழ்க்கை வரலாறுடைய நூலை ஒருவர் எழுதியிருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையினுடைய சுவராசிரியரை அந்த நூலை பார்த்து படித்து உணர்ந்தால் மட்டுமே உணர முடியும். ஐயாவுடைய புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை நிறைய படிக்கும்போது ஒரு மகிழ்ச்சி, இன்பம், சொல்ல முடியாத அளவில் அந்த அளவுக்கு கருத்துக்கள் இருந்தது. அதை பார்த்து நம்ம வாழ்க்கையை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறதுக்காக அந்த நூல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர் உடுமலை மக்கள் விருந்தினராக ஐயா திரு ரவீந்திரன் பெருசாமி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு வைக்கிறேன். வித்யாசாகர் கலைப்பதி திரு சத்தினா பத்மாவதி சத்தியநாத் அவரை பார்த்தார். இந்த சத்தியநாத் அவரை பார்த்தார். இன்றைய விழாநாயகர் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெரியவர் குமாரராஜா ஐயா அவர்களே, அவர்களின் துணைவியார் அவர்களே, அவர்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களே, குமாரராஜா ஐயா அவர்களின் குடும்பத்தாரை சேர்ந்த அத்துணைக்கும் உடுமலை மக்கள் பேரவையின் தலைவர் பெரியவர் முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களே, காந்திகரா நிலையம் பள்ளி தாளாளரும் திருமலைசாமி ஐயா அவர்களே, கோவையிலிருந்து வந்திருக்கின்ற டாக்டர் பிசி ராஜு ஐயா அவர்களே, எங்கள் குடும்ப நண்பரும் அருமை நண்பர் டாக்டர் சிவசண்முகம் ஐயா அவர்களே, உடுமலை வரலாற்று ஆய்வு மையத்தைச் சேர்ந்த நண்பர்களே, அருட்செல்வன் அவர்களே, திரு சிவகுமார் அவர்களே, விட்டுப்போனால் யாராவது மன்னித்து வர வேண்டும். உங்கள் அனைவருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இருந்தாலும் ஒரு சில மணித்துளிகள், ஒரு 5 நிமிடங்கள் மாத்திரம் பேசி முடித்துக் கொள்கிறேன். காலம் கருதி நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் மிக அழகாக உள்ளது. முழுவதுமாக நான் படிக்கவில்லை, ஆங்காங்கே புரட்டி பார்த்தேன். உண்மையிலேயே மிக அழகாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைப்பு இந்த புத்தகம் உண்மையிலேயே இன்றைய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக அமையும் என்றுதான் நான் சொல்வேன். நிறைய நிகழ்வுகளை அவர்கள் அதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் இருந்த பதிவுகளும் சரி, பொது வாழ்க்கையில் அவர்கள் இருந்த அரசாங்க வேலையில் இருந்த பதிவுகளும் சரி, உண்மையிலேயே மிகுந்த படித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. என்னை பொறுத்தளவு மிகுந்த ஒரு நாஸ்டாலஜிக்கல் மூமெண்ட் என்று சொல்வார்கள். பின்னோக்கி பார்க்கின்ற அந்த காலகட்டத்திற்கே நம்மை அழைத்து செல்கின்ற அளவுக்கு உண்மையிலே இருக்கின்றது. இதில் ஒரே ஒரு நிகழ்வு நான் இங்கே குறிப்பிட வேண்டும். முன்பெல்லாம் பொங்கல் எப்படி கொண்டாடப்பட்டது என்பதை ஐயா அவர்கள் விவரித்திருக்கிறார்கள். அந்த பட்டியெல்லாம் வச்சு அந்த பொங்கல் வச்சு அதை நான் என்னுடைய சின்ன வயதிலே பார்த்துருக்கின்றேன். எங்கள் சொந்த ஊரிலே பெதம்பட்டியிலே ஒரு 300-400 மனிதர்கள் சேர்வார்கள். அங்கே ஒரு பட்டி போடப்பட்டு மாடு ஒன்று விரட்டப்பட்டு அந்த அந்த இதையெல்லாம் செய்யப்படும். அதெல்லாம் எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்கிறது. எல்லா ஊர்லையும் எல்லா கிராமத்திலையும் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு அது வெறும் வாயால் ஆகிவிட்டது என்பது வேறு விஷயம். ஆனால் உண்மையிலேயே 1972-73 வரை அது நடந்து கொண்டிருந்தது எங்கள் ஊரிலே. பின்பு அது மெல்ல மெல்ல கரைந்து போனது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு பண்டிகைகள் எல்லாம் வெறும் ஒரு சடங்காக மாறிவிட்டது என்பதுதான் இந்த புத்தகத்திலே அவர் நிறைய விஷயங்களை எழுதியிருக்கிறார். அவர்களுக்கு வந்து நான் என்றுமே நன்றிக்கடன், அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நான் என்றும் நன்றிக்கடன்பட்டவராக இருக்கின்றேன். காரணம் 1989 அவரை எனக்கு தெரியும். 1989 அவர்களுடைய மகள் கல்யாணம் இந்த மண்டபத்தில் தான் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு நானும் துணைவியார் இருவரும் வந்து கலந்து கொண்டது. இன்னும் 96 என்று 1996 வந்து கலந்து கொண்டது இன்னும் பசுமையாக நிர்வாகி கொண்டிருக்கின்றது. அது பின்னாட்களிலே அவர் வந்து சமீபத்தில் 2018 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அப்பா மேல ஒரு புத்தகம் வெளியிட்டார். அந்த புத்தகம் வெளியிட்டு அவர் எவ்வளவு அப்பவே அவர் வயது எவ்வளவு அப்படி இருந்தும் கூட அவர் சென்னைக்கு சென்று 3-4 தடவை சென்னைக்கு சென்று ரவி தமிழ்வாணன் அவரை சந்தித்து அந்த புத்தகம் நேர்த்தியாக சிறப்பாக வருவதற்கு அவர் எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சிரமம் ரொம்ப குறைச்சல். நான் சொல்லுவேன் போகும்போது, சார் நல்ல ஹோட்டல் இருந்தேன், ஏதாவது போய் கண்ட ஹோட்டல் இருக்கிறாருங்க அப்படின்னா, இல்லை ரவி பரவாயில்லைங்க நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மிக குறைந்த செலவிலே மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் சீரும் சிறப்போடும் அந்த விழா நடத்துவதற்கு திரு குமாரராஜா ஐயா அவர்கள் கொடுத்த ஒத்துழைப்பை நான் என்றும் மறக்க மாட்டேன். என் நினைவில் அது என்று நான் உயிருள்ளவரை அந்த அந்த நிகழ்வை என்னால் மறக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். ஒரு சின்ன சீவலநாயக்கம்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இந்த அளவு உயர்ந்து பல ஊர்களிலே அவர் கருவூல அதிகாரியாக இருந்திருக்கிறார்கள், நீதி ஆலோசகராக இருந்திருக்கிறார்கள், அரசாங்க உத்தியோகம் பார்த்திருக்கிறார்கள், மின்வாரியத்திலே அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் எல்லாம் நான் படித்து பார்த்தேன். இன்னைக்கு நம்ம கூகுள் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, எதற்கெல்லாம் எங்கே வேணாலும் போகலாம், எதை வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் அதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நினைத்து பாருங்கள் என்ன வசதி இருக்கும். ஒரு லைப்ரரி கூட இருந்திருக்காரு அந்த ஊரில். லைப்ரரி இருந்தாலும் வெல் ஸ்டாக் லைப்ரரின்னு சொல்லுவாங்க, அது கூட இருந்திருக்காரு. புத்தகங்கள் கிடைத்திருக்காங்க. அதையெல்லாம் மீறி இவ்வளவு குடும்பத்திலே பிறந்து இதையெல்லாம் மீறி அவங்க படித்து சென்னைக்கு போய் உத்தியோகம் பார்த்து கலைஞரோடும் அவர் இருந்திருக்காங்க. அவர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது என்பது மிக அரிதான ஒரு செயல். அதை வந்து அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது உலகம் நடந்து கொண்டு பழகிறோம். இன்னைக்கு அடிக்கிறது தான் ஸ்கூல் தான். ஆனால் அன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. ஒரு லைப்ரரி தாண்டி அங்கே ஒன்று இருந்திருக்காங்க. அதுவும் அந்த அந்த ஊர் லைப்ரரி தான் நாங்கள் சரியாக தெரியவில்லை. இன்னைக்கு கூகுள் இருக்கு, நெட் இருக்கு. நீங்க நினைச்சா நான்லாம் சென்னை போனது வருடத்துக்கு 1 தடவை தான். ஏன்னா அப்பா கூட்டிகிட்டு போவாங்க டிசம்பர் மாதம். எப்போ டிசம்பர் மாதம் வரும்னு காசு கொண்டு இருப்போம். அப்போ சென்னைக்கு இன்னைக்கு நினைச்சா போகிறோம், நினைச்சா வரணும். அந்த காலகட்டத்திலே அந்த காலகட்டத்திலே அவர்கள் இவ்வளவு தூரம் பாடுபட்டு படித்து உயர்ந்து இந்த ஸ்தானத்திற்கு வந்தது நான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதுகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக, இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை குமாரராஜா ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அவருடைய மருமகன் அவர்களுக்கும் அவர் மகளுக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இன்னும் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து இந்த புத்தகத்திலே அவர்கள் இளைஞர்கள் இந்த புத்தகத்தின் கழிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அதை எப்படியாக நீங்கள் சாதிக்க வேண்டும், இளைஞர்களுக்கு இந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஏனால் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தார்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு what we have lost is, we have not everything, but what we have lost is something very precious, human touch. இன்னைக்கு ஹியூமன் டச்சுங்கிறது ரொம்ப குறைந்து விட்டது. நான் அந்த காலத்தில் வந்து எங்கள் ஊரில் உள்ள வீட்டுக்கு போகும்போது 20 பேர் 25 பேர் சாப்பிடுவாங்க மதிய உணவு. இன்னைக்கு நமக்கு எல்லா வசதியும் இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, வசதி இருக்கு. ஆனால் நம் சக மனிதர்களோடு பேசுகின்ற நேரம் கூட இன்னைக்கு குறைந்து விட்டது என்பதுதான் உண்மை. அதையெல்லாம் இந்த புத்தகத்தை படித்தால் நம் இளைஞர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இவ்வளவு தூரம் இந்த விழாவை எடுத்து சிறப்பு தவறு குடும்பத்தாருக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே இது எனக்கு ஒரு வாய்ப்பு, இந்த நன்றி செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக நான் கருதுகின்றேன் என்று கூறி அவர்கள் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும், தமிழ் தொண்டு ஆற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.